பார்க்க போகிற விஷயம் பப்பட் வார்ப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணி இந்த இமேஜை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் எடிட் அண்ட் பப்பட் வார்ப்பு. பப்பட் வார்ப்பு கொடுத்த உடனே இந்த கட் பண்ண லேயர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். தென் இந்த ஆக்சல் பின் பாயிண்ட் எடுத்து எங்கெங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி போகிறேன். உதாரணத்துக்கு நம்ம எங்கெங்கே ஆக்சல் பின் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், தட் மீன்ஸ் நம்ம எங்கெங்கே அந்த அச்சுகளை நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷோல்டர், இந்த இடம், இங்கே, இங்கே. ஓகே, இப்போ பின் பண்ண இடத்துலேருந்து நம்ம கர்சரை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணோம்னா லேயர் அழகாக ஃப்ளெக்சிபிளாக வளைய ஆரம்பிச்சிடும். பாருங்க, திரும்ப போகிறேன். எடிட், பப்பட் வார்ப், இங்கே ஒரு ஆக்சல் பாயிண்ட், ஹெட்ல இந்த ஏரியா. ஓகே, இப்போ ஸோ நம்மளுக்கு ஒரு லேயரை எந்த மாதிரி வேணாலும் நம்மளுக்கு மாற்றிக்க முடியும். ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு லேயரை நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நம்மளாக மாற்றிக்க முடியும். அகைன் திரும்ப இன்னொரு படத்தை செய்கிறேன். இந்த கால் கிட்ட ஒரு பாயிண்ட், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு கட்டிங் லேயரை நம்ம எந்த மாதிரியான போஸ் ஆகணும் இதை மாற்றிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய வகையான கிரியேட்டிவ்களை நம்ம கையாள முடியும்.